பிரச்சாரம் மேற்கொண்ட காலத்திலிருந்து இன்று வரை பல நல்ல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நடவடிக்கைகளால் ஒரு பெரிய திருப்பத்தை தமிழக அளவில் உண்டு பண்ணியிருக்க முடியும். அதாவது இந்த எஃபெக்ட் அந்த பார்த்துருக்க முடியும். உதாரணமாக கிரகணம் என்பதை நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம். 1982 ஒரு கிரகணம் வந்தது, முழுச்சூரிய கிரகணம். அந்த கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா அரசு ரேடியோக்களில், அதாவது அலுவலகங்களில் இது பற்றி அதிகமாக பேசப்பட்டது. லீவு விடப்பட்டு ஒரு நாள் லீவு. ஏன்னு சொன்னால் முழுச்சூரிய கிரகணம் வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிடம், 1.5 நிமிடத்துலேருந்து 2 நிமிடம் பகலில் இரவாகும். அப்படிப்பட்டவர்னால அப்போ அந்த ரேஸ் எல்லாம் வந்ததுன்னா மனிதர்களுக்கு ஆகாது, அதனால் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு மவுண்ட் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடின பீரியடு. ரேடியோ, டிவி எல்லாத்துலேயுமே வந்து இது பற்றின ஒரு நிகழ்வு, மோசமான நிகழ்வாக காண்பிக்கப்பட்டது. உண்மையில் ஒரு கிரகணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, யாருமே பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் மாத்திரம் அங்கங்கே எங்கெங்கே அந்த சூரிய கிரகண பாதை இருக்குதோ அந்த இடத்துங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம்தான் தமிழ்நாடு அதுக்கப்புறம் 4 முழுச்சூரிய கிரகணம் வந்திருக்கு. இதில் ஒரு கட்டவிழ்த்து விட்ட பிரச்சாரம் பள்ளிகள் மத்தியில், கல்லூரிகள் மத்தியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எடுத்துகிட்டு போச்சு. அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு விழிப்புணர்வை 1998 ஒரு பண்ண முடிஞ்சுது. திருப்பி சப்ஸ்கண்டாக அடுத்த வருடத்துங்களிலே 99 ஒரு முழுச்சூரிய கிரகணம் வந்தது. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதனுடைய வீச்சு, இப்போ பொங்கல் கிரகணம்னு ஒன்று, கங்கண கிரகணம்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிரகணம் வந்தது, அதுதான் கடைசி. அந்த கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லா இடங்களிலும் உள்ள மாணவர்களை இந்த சோலார் காட்கள்னு சொல்கிறோம் இல்லை, அதை கொடுத்து பார்க்க வைக்கிற ஏற்பாடு நடந்தது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்த்தாங்க. அந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அதனுடைய பாத்து இருந்தது. அங்கே வந்து 25,000 தனஸ்கோடி அழிந்த பிறகு அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இப்போ தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, இங்கே தேவபிரகாஷ் கூட போயிருந்திருக்கா வந்திருக்கா அந்த இதில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு அறிவியல் பிரச்சாரத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, ஒரு எஃபெக்டை நம்ம கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்குதுங்கிறத சொல்ல முடியும். இந்தியாவில் வேறு எங்கேயும் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம், அது இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மாத்திரம்தான் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ண முடிஞ்சிருக்கே தவிர, இன்னும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினால் பல வேலைகளை செய்ய முடியல. ஸோ இப்படி எந்த ஒரு இயக்கமானாலும் அது பிரச்சாரம், சாமிக்கே இப்போ பிரச்சாரம் தான் தேவை இருக்குது. அந்த காலத்தில் 63 நாயன்மார்கள் இருந்தாங்க, 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவில் ஒரு 12 சீடர்கள் இருந்தாங்க. இவெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இவங்கெல்லாம் பிரச்சாரத்தை தான் மேற்கொண்டாங்க. கடவுளினுடைய பிரச்சாரம் அதுதான் மேற்கொண்டிருக்காங்க. ஆழ்வார்கள் செஞ்சாங்க, 63 நாயன்மார்கள், 64வது நாயன்மார் கிருபானந்த வாரியாரை சேர்த்துக்கிட்டு கூட இன்றைக்கி அது பிரச்சாரம் தான் நடந்தது. அப்படி பிரச்சாரம் இல்லாத ஒரு இயக்கம் மக்கள் மத்தியில் அந்த ரீச் அவுட்னு சொல்கிறோமே அது போய் சேராது. ஸோ அதுக்காக ஒரு தேவை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த தேவையை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஒரு ஆங்கிளில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக ஜோதிடமும் என்ன வானசாஸ்திரமும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் ஜோதிடம் எப்போ ஆரம்பிச்சிருக்கலாம் என்று நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் யாராவது கைவர்த்த முடியுமா? அது ஒரு விஞ்ஞானபூர்வமானது தான், யாரும் இல்லை. சென்னையில் இப்போ ஜோதிடம் தோன்றி கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷம் இருக்கலாம். கிமுலே ஆரம்பிச்சிருச்சு. கிரீக்கிலிருந்து பாபிலோனி அலெக்சாண்ட்ரிய பீரியட்லேக்கெல்லாம் வந்து பாபிலோனுக்கு போய் பாபிலோன்லேருந்து திருப்பி அரேபியா என்ற நாடுகளுக்கெல்லாம் வந்திருக்கு. அதாவது மனிதர் ஆதிகாலத்தில்
தெரிஞ்சது நாலே நாலு விஷயங்கள் தான் அவனுக்கு முக்கியமாக தெரிஞ்சது. அவன் வாழக்கூடிய இடங்களில் இருந்த மரம் செடி கொடிகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் இரவானால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் மருத்துவம் தெரிஞ்சிருக்கு. ஏதாவது சாப்பிட்டா என்னென்ன நடக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. இவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் உணவு முறைகள் தெரிஞ்சிருக்கலாம். இவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தது. இதில் முக்கியமாக இந்த வானத்துக்கும் பூமியில் உள்ள விஷயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த கால மனிதர்கள் உணர்ந்தாங்க. எப்படின்னு சொன்னால், மழை பெய்யுது, தாவரங்கள் வளருது, செழிக்குது போன்ற விஷயங்கள் இருக்குது. மழை பெய்யறது மாத்திரம் ஒரு காரணமாக வைக்காமல் எந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும்போது மழை பெய்யும் அப்படிங்கிறத ஒரு அளவு கவனித்து வச்சுருந்தாங்க. அப்போ குறிப்பாக நைல் நதியில் வெள்ளம் வரும்போது என்ன நட்சத்திரம் இருந்தது, அப்போ இந்த நட்சத்திரம் இருந்ததுன்னா வெள்ளம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பல விவரங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் விளக்கொளி இல்லாத அந்த இரவு வானத்தில் அப்போ நட்சத்திரங்கள் மாத்திரம்தான் மனிதனுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் ஒரு பிரமிப்போடு ஊட்டக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு வந்ததுனுடைய விளைவாக அவன் வந்து நட்சத்திர கூட்டங்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சில நட்சத்திர கூட்டங்கள் அப்படியே இருக்குது, மாறாமல் இருக்குது, எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் மாத்திரம் கொஞ்சம் மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி அப்போ இப்படி ஒரு சில மாத்திரம்தான் மூவ் ஆகுது நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து, மீதி நட்சத்திரங்கள் அப்படியே ஸ்டாட்டிக்காக இருக்குது. அப்போ அப்போ இந்த மூவ் ஆகிறதெல்லாமே கிரகங்கள்னு சொன்னாங்க. பிளானட், பிளானட்னாவே கிரீக்கில் அலைஞ்சான்னு பேர், அலைந்து கொண்டிருப்பதுன்னு பேர். அதனால் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமாக இந்த பிளானட்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படி இந்த மூவ் ஆகிற விஷயங்கள்லாம் பிளானட்ஸ் ஆச்சு, சாதாரண விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் நட்சத்திரங்கள் ஆச்சு. இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் அரண்மனையில் எப்போ அரண்மனை வந்து தான் சொல்லணும், விவசாயம் எப்போ வரும், மழை எப்போ வரும், எப்போ அறுவடை செய்யலாம், இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் வந்து அரண்மனை பூசாரிகள்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அவங்க வந்து இந்த வானத்தை தினமும் பார்த்து ஆராய்ச்சி செய்து இந்த இது மழைக்காலம், ஏன்னா அப்போ கேலண்ட்ரிக்கல் சிஸ்டமே இல்லையே, அப்படி இல்லாத போது இது மழைக்காலம், இப்போ பயிர் நடலாம், இப்போ விவசாயம் பண்ணால் இப்போ அறுவடை பண்ண முடியும், இப்போ வந்தால் அக்னி ரொம்ப சூடான ஒரு நாள் இப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கலாம். அப்போ எந்த சமயத்தில் போர் தொடுக்கலாம், குளிரில் போய் போர் தொடுக்க முடியாது, அப்போ சாதாரண நாள் எது அப்படிங்கிறதெல்லாம் அரண்மனை பூசாரிகள் அரச அந்த அரச ராஜாவுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரண்மனை பூசாரிகள் சொல்வதைத்தான் அந்த ராஜா நம்பி இருந்தார். பின்காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது, அரண்மனை பூசாரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்தது. காரணம் என்னென்னா, அவர் தான் வந்து ஆகாயத்தில் இருக்கிறதுக்கும் கீழே இருக்கக்கூடியவைகளையும் கண்டுபிடிச்சி ஜனங்களுக்கு சொல்கிறாரு. அப்போ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதாக அவங்க ஒரு ஒப்புமை பண்ணாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அமாவாசையும் போது கடல் பெருக்கு வருது, வருதானே வருது. அப்போ சந்திரனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அதனால தான் கடல் அலை மேலே எழும்புது. அப்போ அதுக்கும் கீழே இருக்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை வச்சுதாங்க. சந்திரனுடைய ஒரு ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு அமாவாசைக்கு ஒரு மாதம் ஆகுது. பெண்களுக்கு மாதவிடாய் ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு ஒரு தடவை வருது. ஸோ உடல் ரீதியாகவும் அல்லது பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அல்லது கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதாக நினச்சி அன்னைக்கு அரண்மனை பூசாரிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னால் ராஜாவுக்கு மாத்திரம் இந்த விவரங்களை சொல்லி கொண்டிருந்தவர்கள் மக்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. பின்னால் இந்தந்த இடங்களில் இந்தந்த ராசிகள் இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வருங்கிறத கொஞ்சம் அனுமானமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மேற்கத்திய நாடுகள் ஜோதிடப்படி ராசிகள் 12 ராசி கூட்டம் தெரியுமில்ல, 12 ராசிகள் என்னென்னு தெரியும். மேஷம் ரிஷபத்தில் ஆரம்பித்து அப்படியே ஜெமினி கடகம் அப்படியே வரும், 12 ராசி கூட்டங்கள். இந்த ராசி கூட்டங்களை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், ராசிகள் கூட்டம் வந்து கிழக்க சூரியன் உதயமாகிறது போன்ற ஒரு தோற்றம் இருக்குது இல்லையா. சூரியன் எப்போவும் உதிக்கவும் இல்லை,
அது மறையவுமில்லை, இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு பூமி சுற்றுறதுனால கிழக்கில் சூரியன் உதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அப்போ இந்த கிழக்கில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் என்னென்ன ராசிகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ 12 ராசி கூட்டங்கள் மொத்தம் இருக்கக்கூடிய சூரியன் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை 12 கூட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு பேரை வச்சுருக்காங்க. அதுதான் அந்த மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்போ ஒவ்வொரு 12 ராசி கூட்டம் அப்படின்னா எத்தனை மாதம் அது? ஒரு வருஷத்துக்கு 12 ராசி வருது. அப்போ சூரியனானது ஒரு ராசி கூட்டத்தில் ஒரு வருஷம் ஒரு மாதம் இருக்கும். அடுத்து அந்த ராசி மாறும், இன்னொரு ராசி கூட்டத்துக்கு சூரியன் வரும். அப்போ 12 ராசி கூட்டங்கள், 12 மாதம். அப்போ உங்களுக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி மேஷம் ரிஷபத்தில் ஆரம்பித்து கடைசியில் மீனம் வரைக்கும் வரும். இப்போ உங்கள் ராசி உங்கள் மாதம் எதுன்னு பார்த்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி சித்திர மாதம் வச்சுங்க. அப்போ ஒருத்தர் பிப்ரவரி மாதத்தில் பிறந்திருந்தார்னா அவருக்கு என்ன ராசி? ரிஷபம். இதில்லை மேஷம் ரிஷபம். அடுத்து இது வந்து ஜோதிடக்காரங்க ஈஸியாக சொல்லுவாங்க, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ராசி இதுதான்னு சொல்லிடுவாங்க டக்குனு. அது ஒரு கணக்கு, அது அவங்க ஏற்படுத்தி வச்சுருக்கிற கணக்கை வச்சு சொல்ல முடியும். ஸோ ஆக ஒரு மாதத்துக்கு சூரியன் ஒரு ராசியில் இருக்கும், அதுதான் அந்த ராசி அப்படின்னு அர்த்தம். நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த 27 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா அது தெரியும், அசுவனி, பரணி, கார்த்திகை, மிருகசி அந்த மாதிரி ஒரு 27 நட்சத்திரங்கள் வருது. இந்த நட்சத்திரங்களை எப்படி அவங்க கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சந்திரனானது உதயமாவது இல்லை, சந்திர உதயம் வருது. சந்திரன்னா இப்போ பிறை வருது. அந்த பிறை வரும்போது அந்த பிறை எந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்குதோ அதுதான் அன்னைக்கு நட்சத்திரம். அப்போ கிட்டத்தட்ட சந்திரன் 27 நாட்களில் ஒரு தரம் பூமியை சுற்றி வருது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தில் இருக்கும் சந்திரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பிறையும் 6 மணிக்கு அந்த பிரைட்டன் ஆகும்போது எந்த நட்சத்திர கூட்டத்தில் அது பிரைட்டன் ஆகுதோ அதுதான் அன்னைக்கு நட்சத்திரம். அப்போ 27 நட்சத்திரங்கள் 27 நாட்களில் வருது. சரி, இது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அப்போ 27 நட்சத்திர கூட்டங்கள்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு நட்சத்திரத்தான்னு சொல்கிறீங்க. அசுவதி, திருதியை, பரணி அந்த மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்கிறப்ப இல்லையா? அப்போ அது எப்படி? அது என்னன்னு சொன்னால், என்னைக்கு அந்த நட்சத்திர கூட்டத்தில் பிரைட்டன் ஆகுதோ, அந்த ஒவ்வொரு பிறையும் ஒரு நாள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்குது. அப்போ அந்த நட்சத்திர கூட்டம்தான் அன்னைக்குள்ள அந்த கூட்டத்தில் எந்த நட்சத்திரம் பிரைட்டன் ஆகிருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் தான் அன்னைக்கு வச்சுருக்கான். அதனால 27 நாளும் 27 நட்சத்திர கூட்டத்தில் சந்திரன் இருக்கும். இது புரியுதில்லை? அப்போ அந்த எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திர கூட்டத்தில் பிரைட்டாக எந்த ஸ்டார் இருக்கோ அதுதான். இப்போ ஒரு நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திர கூட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல சந்திரன் அன்னைக்கு பிரைட்டன் ஆகிருக்குன்னு சொன்னால், அப்போ அதில் முக்கியமாக பிரைட்டனாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு பேர் ரோகிணி அப்படின்னு வச்சுக்கோங்க. கார்த்திகை, கார்த்திகை நட்சத்திரம் விட்டோம், 6 நட்சத்திரங்கள் ஒரு அது பேர் குஞ்சு தாய்ப்பட்டைன்னு கூட சொல்லுவாங்க கிராமங்களில், நிறைய கிளஸ்டராக இருக்கும். இப்போ அதில் வந்து 6 நட்சத்திரங்கள் பெருசாக இருக்கும். அதில் அந்த 6 நட்சத்திர கார்த்திகை, அது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக 27 நட்சத்திர கூட்டங்களும் 27 நாட்களும் இருக்குது. இதில் வச்சுக்கிட்டு தான் இவங்க லக்னம்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ராசி ஜென்ம லக்னம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஜென்ம லக்னம் எப்படி வந்ததுன்னு சொன்னால், சூரியன் உதயமாகுது. அந்த சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் என்ன நட்சத்திர கூட்டம் இருக்குதோ அதுதான் ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அப்போ சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்து பக்கத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த லக்னம். அதே போல் ஜென்ம ராசிங்கிறது எந்த அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது எந்த நட்சத்திர கூட்டத்தில் சந்திரன் பிரைட்டன் ஆகுதோ அதுதான் அந்த குழந்தையினுடைய நட்சத்திரம்.
இப்படி தான் வச்சுட்டு அவங்க கணக்கை சொல்கிறாங்க. கணக்குங்கிறது அவங்க ஒரு சரியான கணக்கை போடுவாங்க, ஜோதிடக்காரர்கள் கணக்கு சரியாக போடுவாங்க. ஆனால் இந்த கணக்குக்கு இந்த பலாபலன் சொல்கிறன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது பூரா அப்பட்டமான ஒரு கதை, பொய் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அன்னைக்கு சொன்ன அந்த கேலண்ட்ரிக்கல் சிஸ்டம் இல்லாத ஒரு காலத்தில் நட்சத்திரங்களை பார்த்து கிரகங்களை பார்த்து இவங்க வந்து எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திர கூட்டத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கும்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க போட்ட கணக்குகள்லாம் சரிதான், இன்றைக்கும் போடுறாங்க கணக்கு, அது ஜோதிட கணக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கணக்கு தான். ஆனால் அந்த கணக்கை போட்டு இந்த கணக்கு பிரகாரம் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசி கூட்டத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு சிம்ம ராசியில் பிறந்தால் சிம்மம் போன்ற ஒரு குணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ம ராசிங்கிறதே, ராசிங்கிறது ஜோடியாக்கள் கான்ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஜோடியாக்குங்கிறதே விலங்குகள் மாதிரி உருவகப்படுத்தியிருந்தாங்க அந்த காலத்தில். ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தையும் இது கரடி மாதிரி இருக்குது, இது ரிஷபம் மாதிரி இருக்குது, இது ஆடு மாதிரி இருக்குது, மாடு மாதிரி இருக்குது, அந்த லைன் போட்டால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜோடியாக்குங்கிறத வந்து அவங்க ஒரு உருவகப்படுத்தினாங்க, அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இது மிஷவ ரிஷபம்ங்கிறது ஒரு காலை போன்ற ஒரு முரட்டுத்தனமாக இருப்பான், சிம்ம ராசியில் பிறந்தால் மூர்க்கமாக இருப்பாங்க, விருச்சக ராசியில் பிறந்தால் அவர் எப்போதும் அடுத்தவங்களை கடிந்து கொண்டிருப்பார், தேள் மாதிரி கொட்டிக்கிட்டு இருப்பார்ன்னு சொல்லி ஜோதிடம் சொல்கிறது என்பது ஒரு அவர் அப்பட்டமான ஒரு அன்சயின்டிஃபிக்னு சொல்ல முடியும். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் இருந்திருக்கு. ஆனால் இவங்க என்னென்னா அறிவியல் ஜாதக பிரகாரம் கணிக்கிறது அப்படிங்கிறது இந்த கணக்குகளை சொல்லி தான் அறிவியல் பண்ணுறாங்க. இப்போ குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்த ரோட்டரி கிளப் கூடுது, ரெண்டாவது சனிக்கிழமை, எல்லா ரெண்டாவது சனிக்கிழமையும் ரோட்டரி கிளப்பு கூடும் அப்படின்னு ஒரு முடிவு வச்சுருக்காங்க. காலண்டர் இருக்குது, அந்தந்த மாதத்தில் ரெண்டாவது சனிக்கிழமை எது பார்த்து கூட முடியும். இந்த சிஸ்டமே இல்லாத காலத்தில் எதை வச்சுட்டு சொல்கிறது, நிகழ்ச்சிகளை எதை வச்சுக்கிட்டு நடத்துறது, கோயில் திருவிழாக்கள் எதை வச்சுக்கிட்டு நடத்துறது அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு தான் பண்ணாங்க. அது மாதங்களாக பிரித்தாங்க நட்சத்திரங்களை. நட்சத்திரங்களை எப்படி மாதங்களாக பிரிச்சுருக்காங்கன்னா, இப்போ இந்த 27 நட்சத்திர கூட்டத்தை 12 மாதங்களாக பிரிச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்கிற மாதிரிங்க, இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு எதை வச்சுக்கிட்டு பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னால், சித்திரை அப்படின்னா சித்திரை மா அந்த சித்ரா நட்சத்திரத்தில் வந்து முழு பௌர்ணமி வரும். எந்த நட்சத்திர கூட்டத்தில் முழு பௌர்ணமி வருதோ அதுதான் அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய பேர் தான் அந்த மாதத்துக்கு. அப்போ சித்திரை நட்சத்திர கூட்டத்தில் வந்து பௌர்ணமி வந்ததுன்னா அது அந்த மாதத்துக்கு பேர் சித்திரை. வைசாக நட்சத்திர கூட்டத்தில் வந்து பௌர்ணமி வரும், அப்படி வந்ததுன்னா அது வைசாக நட்சத்திரம், அது வைகாசி மாதம்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சான்ஸ்கிரிட் பேஸ்டு தான் வந்திருக்கு. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்திலையும் முழு நிலவு வர்ற அந்த நாளை அது அந்த மாதத்துக்கு வச்சுருக்காங்க, அதாவது அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரை அந்த மாதத்திற்கு வச்சுருக்காங்க. அப்போ 27 நட்சத்திர கூட்டத்திலையும் 27 நாள் சந்திரன் இருந்தாலும் பிரைட், அதாவது முழு நிலவு வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தில் வந்து தான் பண்ண முடியும். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய பெயர் அந்த மாதத்திற்கு வச்சுருக்காங்க, அதுதான் கணக்கு. கோயில் திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்களில் பெரும்பாலும் பிரைட்டான ஒளி கொடுக்கக்கூடிய நாட்களில் தான் பெரும்பாலும் திருவிழாக்கள் நடக்கிறது வழக்கம் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கும். அதுபோல் ஆடி மாதத்தில் ஆடி பூரம் வரும், ஆவணி அவிட்டம் வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு திருவிழாக்கள் வரும். பங்குனி மாதத்தில் உத்தரம் வரும், இப்போ தான் பழனியில் உத்தர தேர் எழுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு திருவிழாக்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கலண்டர் இல்லாத சிஸ்டத்தில் அப்படி தானே பண்ண முடியும், இந்த பௌர்ணமி இந்த வரும்போது இந்த திருவிழாங்க நடக்கும் அப்படிமா, மூல நட்சத்திரத்தில் கொடியேறி உத்திராட நட்சத்திரத்தில் தேரோடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால்
இது பல டெவலப்மெண்ட் வரும். இப்போ கிட்டத்தட்ட மகாமகம் வருது இல்லை, மகாமகம் எப்போ வரும், மக நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பௌர்ணமி வரும். எப்போ வேணாலும் ஒவ்வொரு வருடத்துலையும் மக நட்சத்திரத்தில் கூட்டம் பக்கத்தில் வரும்போது பௌர்ணமி வரும். அப்போ சந்திரன் அது வியாழன் சூரியனை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் சுற்றி வருது, 12 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு சுற்றி வியாழன் கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அப்போ ஒரு தரம் சுற்றி வந்து இருந்த இடத்துலையே அதே மக நட்சத்திர கூட்டத்தில் வந்து சந்திரன் முழு நிலவு வரும்போது மகாமகம் வரும். ஒவ்வொரு வருஷமும் மக நட்சத்திரத்தில் வந்தாலும் கூட 12 வருஷத்துக்கு ஒரு தரம் மகாமகம் வரும். இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 7.5 சனி அதே மாதிரி கணக்கு வச்சுருக்காங்க. சாட்டர்ன் எப்போ எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் சூரியனை சுற்றி வரும், 30 வருஷத்துக்கு ஒரு தரம் சாட்டர்ன் சூரியனை சுற்றி வருது. இப்போ இவங்க ஜோதிடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டங்கள் போடுறாங்க, ராசி கட்டங்கள் போடுறாங்க, 12 கட்டம் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல அந்த லக்னாதிபதி பிரகாரம் அந்த பிளானட்ஸையும் இதையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல சனி வந்து தானே ஆகும். உங்கள் ராசி கட்டம் வந்து ஒரு இடத்துல இருக்குது, ரிஷபராசி பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்த 12 ராசியிலையும் ஒரு சுத்தம் 12 எது சாட்டர்ன் சுத்தம். அப்போ ஒவ்வொரு ராசியிலையும் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும். 12, 12, 2, 24, 12, 6, 30 வருஷத்துக்கு வந்துடும். அப்போ 2.5 வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் சாட்டர்ன் இருக்கும். ஏன்னா சாட்டர்ன் 30 வருஷத்தில் சுற்றி வர்றதுனால ராசி கட்டத்தில் இருக்கும். இப்போ உங்கள் ராசி கட்டத்துக்கு பக்கத்தில் வரும்போது சாட்டர்ன் வரும்போது அது சூரியனுடைய இது சாட்டர்னுடைய பார்வை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜோதிடத்தில் சனி பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 2.5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கே வந்துடும். பக்கத்தில் இருந்த இது 2.5 வருஷம் கழித்து உங்கள் சனி கிரகம் உங்கள் ராசிக்கு மேலே இருக்கும். சனியினுடைய உச்சம் அது அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் 2.5 வருஷம் கழித்து சனி தள்ளி போகும். அப்போ சனி நீச்சமடைகிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்வை, உச்சம், நீச்சம் இதெல்லாம் வந்து ஒரு நாமளே ஏற்படுத்திக்கிட்டேன். அதாவது ஒவ்வொரு ராசியிலையும் 2.5 வருஷம் இருந்தால் கூட அதை வைத்து கொண்டு ஒரு பலாபலன் சொல்கிறது. முதல்ல சனி கிரகம் வந்து சூரியனுடைய ஒரு பிள்ளை அது வந்து ஆகாது அப்படி இப்படின்னா சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருக்கக்கூடிய கோள்கள்லேயே மிகவும் அற்புதமான ஒரு கோள் சனி கோள் தான். ஆனால் அது வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை சனியும் பிடிச்சவனேன்னு திட்டுறதுலேருந்து சனி சனின்னு சொல்லி பண்ணுறதுலேருந்து சனியன் பிடிச்சிருக்கிறதுங்கிறத ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். அந்த 3 அப்போ பார்வை, உச்சம், நீச்சம் இந்த 3 சேர்ந்தது 7.5 நாட்டு சனி இருக்குது. அப்போ அது வரைக்கும் 7.5 நாட்டு சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கால்குலேஷன் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு பலாபலன் சொல்கிறது இருக்குல்ல, இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். சில கதைகளை சொல்கிறாங்க. 7 பிரம்மாவுக்கு 7 ரிஷிகள் இருந்தாங்க. ஏன்னா அந்த பிறப்பு பரிபாலனத்தை பார்க்குறதுக்கு அது அங்கு ரிஷி அவர் ரிஷி அவர் ரிஷி இது மூணு ஒரு 7 ரிஷிகளை சொல்கிறாங்க. அந்த 7 ரிஷிகளுக்கும் குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு மனைவிகள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது. இந்த மனைவி குழந்தைகள் இதெல்லாமே ஒரு கதை வடிவில் அவங்க சொல்கிறாங்க. ஜோதிட கட்டத்தில் வந்து எது எதுக்கு இப்போ சனி வந்து சூரியனுக்கு பகைன்னுவோம் அது மாதிரி ஏதோன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கதையில் அது பகையாக வருது. அந்த கதையை முழுசாக நம்ம படிச்சிட்டோம்னா ஜோதிட புக்கில் படிச்சிங்கன்னா அந்த கதை போட்டிருப்பாங்க. அந்த கதையை வைத்துக்கொண்டு இவங்க பலாபலன் சொல்கிறாங்க. எப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு பலாபலன் சொல்ல முடியும் கேட்டால், இது ரொம்ப சயின்டிஃபிக்குங்கிறான், ரொம்ப ஈர்ப்பு விசையினுடைய வச்சு தான் நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க. ஈர்ப்பு விசையை வச்சுக்கிட்டு அல்லது ஒளி கிரகணங்களை வச்சுக்கிட்டு, ஜோதிஷம்னாவே ஜோதினாவே அந்த ஒளி, அதை வச்சு தான் அது வந்தது. அப்போ ஒளிக்கிரணங்களையும் ஈர்ப்பு சக்தியையும் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு பலாபலனை சொல்ல முடியும்? சரி, உண்மையாகவே ஈர்ப்பு விசை பாதிக்குமா? நம்மளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால்,
பூமியினுடைய ஈர்ப்பு விசை எவ்வளவு? சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், 99.8 seconds per square இது இருக்குது. இருக்கிற பிளானட்லேயே அதிக ஈர்ப்பு சக்தி வாய்ந்தது பூமி தான். இந்த பூமி மேலே நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பூமியினுடைய ஈர்ப்பு சக்தி பாதிக்கணும்னா முதல்ல மனுஷனை நம்மளை தான் பாதிக்கணும். அதுக்கு அடுத்து ஈர்ப்பு சக்தி, சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி 2.21. சந்திரன் பக்கத்தில், பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சந்திரனுடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். கிரகம், அதுக்கப்புறம் வெள்ளி கிரகம், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், இப்படி கிரகங்கள் போய்கிட்டே இருந்ததுன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஈர்ப்பு சக்தி 0.00. உதாரணமாக வியாழனுடைய ஈர்ப்பு சக்தி பூமியிலிருந்து பார்த்திங்கன்னா 0.00001 என்னமோ. அப்போ எவ்வளோ ஃபீபிள், ஜூபிட்டர்னுடைய வியாழன் கிரகத்தினுடைய ஈர்ப்பு சக்தி எவ்வளவு கம்மியாக இருக்குது. இப்போ இந்த கம்மியான ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து ஒரு மனிதனுடைய உடலில் பூந்து பல வேலைகளை செய்து அவங்களுடைய குணாதிசயத்தையே மாற்றுதுன்னு சொன்னால் நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதிக ஈர்ப்பு சக்தி உள்ள பூமி மேலேயே நாம் இருக்கும்போது இது ஒன்றும் பாதிக்காத போது எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகம், ஒரு நட்சத்திரம் இதனுடைய ஈர்ப்பு நம்மளை எப்படி பாதிக்க முடியும்? கிட்டத்தட்ட 5000 light years அப்புறம் இருக்குது. இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த நட்சத்திரங்களுடைய சொல்லப்பட்டிருக்க இதில் 30,000 light years அப்புறமெல்லாம் இருக்குது. சில லைட் இயர்ஸ்ன்னு தெரியும் இல்லையா, ஒளியாண்டு. ஒரு செகண்டுக்கு ஒளி 300,000 kilometers வேகத்தில் போகுது. அப்படி போனால் ஒரு செகண்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ போகும், ஒரு மணிக்கு எவ்வளோ போகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும், ஒரு வருடத்திற்கு எவ்வளோ போகும்னு கால்குலேட் பண்ணால் அதுதான் ஒரு ஒளியாண்டுன்னு அர்த்தம். அப்போ 30,000 ஒளியாண்டுகளுக்காக அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரு அதனுடைய ஈர்ப்பு என்ன இருக்குங்க? ஆல்மோஸ்ட் நில். அது வந்து உங்கள் மனதை மாற்றுது, உங்கள் மனதுக்குள்ளே பூந்து சில வேலைகளை பண்ணுதுன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் வியாழன் கிரகத்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாழன் கிரகத்துக்கு இருக்கக்கூடியதே 0.00001 இந்த ரைட்டு உழவு ஒளியாண்டுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் எந்த வகையிலையுமே மனிதனை பாதிக்காது. ஆக இதெல்லாம் கதை சொல்வது போன்று தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இது கிரேக்கர்கள் காலத்திலிருந்தே தான் வந்திருக்கு. அதனால் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஜோதிடம் உண்டு பண்ண முடியல, உண்டு பண்ண முடியாது. ஆனால் நம்ம பழக்க வழக்கங்களில் ஜோதிடம் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்தை ஆக்குப்பை பண்ணிருச்சு. அதுக்கு அரசு ஒரு பக்கத்தில் துணை போய்கிட்டு இருக்கு. Article 51A(h) பிரிவில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோடு சேர்க்கப்பட்டிருக்கு. சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டோடு இருப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி மோடியினுடைய அரசாங்கம் பார்த்திங்கன்னா என்ன செய்திருக்குன்னு தெரியும். அப்போ இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுபோல் இன்றைக்கி இவங்க வளர்த்தாங்க. ஒரு காலத்தில் ராஜாக்கள் வந்து ராஜாவே ஜோதிடம் பார்க்குறாரு, ராஜா வந்து அரண்மனை பூசாரி சொல்கிறதான் வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லும்போது சாதாரண ஜனங்கள் மத்தியில் இட்ஸ் பிகம் ஏ வே ஆஃப் லைஃப். கல்யாணம்னா ஜோதிடம் பார்க்கணும், முதல்ல குழந்தை பிறக்கணும்னா ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறது. சட்டசபைக்கு ஜெயலலிதா போகும்போது 4 நட்சத்திரம் இவர் அந்த இந்த உன்னி பணிக்கர் சொல்கிற அந்த ராகுகால யமகண்டம் கடந்து தான் அவங்க போவாங்க, அதுக்கு தப்பாக வருவாங்க. நீங்கள் போகும்போது சமாதி 2 சமாதிகளை சந்திச்சுட்டு போகிறீங்க, அதனால் ஆகாதுன்னு சொன்னதுனால சட்டசபையே ராணிமேரி கல்லூரிக்கு மாற்றுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருந்தாங்க. இது ஜோதிடக்காரன் சொல்கிற அந்த இது. இப்போ ஒரு ஜோதிடத்தை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு அரசு செயல்படுது, அரசனுடைய நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்கள் இதெல்லாம் நம்புகிறாங்க. ஒன்றுமே இல்லாமே அவங்கெல்லாம் ஜோதிடம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் அஸ்ட்ராலஜிங்கிறதே சயின்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம்தான், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்தான் அஸ்ட்ராலஜியை வந்து அஸ்ட்ராலஜி தனி, அஸ்ட்ரானமி தனியாக பிரிக்கப்பட்டது. அஸ்ட்ராலஜி வந்து சயின்ஸுன்னு சொன்னால்
ஏழு வாரத்தில் ஏழு நாட்கள் உண்டுங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஞாயிறு வந்து எதை குறிக்கும், சூரியனை குறிக்கும், அது ஞாயிற்றுக்கிழமை. திங்கள் சந்திரனை குறிக்கும், திங்கக்கிழமை. அதுபோல் மார்ஸ் செவ்வாய், இப்படி வரிசையாக ஒவ்வொரு கிரகத்தையும் அஞ்சு கிரகத்துக்கும் சனியினுடைய கடைசி கிரகம் சனி கிரகம். அன்னைக்கு தெரிஞ்சது அஞ்சு கிரகங்கள் தான் தெரிஞ்சது. ஆகையினால இந்த ஜோதிட கட்டத்தில் அஞ்சு கிரகங்களை தான் போட்டிருக்காங்க, மீதி உள்ள கிரகங்களெல்லாம் அவங்க போடலை. தெரியல, அன்னைக்கு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்படல, நெப்டியூன் கண்டுபிடிக்கப்படல, ப்ளூட்டோ இல்லை. அதனால் ஜோதிட கட்டத்தில் இந்த கிரகங்கள்லாம் வரல. சரி, இந்த கிரகங்களுக்கு ஈர்ப்பு விசை இருக்குன்னா யுரேனஸுக்கும் இருக்கணும், நெப்டியூனுக்கும் இருக்கணும், இருக்கணும் இல்லை. இன்றைக்கி ப்ளூட்டோ ஒரு கிரகம் இல்லை, குள்ள கிரகமாக மாற்றப்பட்டிருக்கு. ஆக யுரேனஸ் நெப்டியூனுக்காக போட்டுக்கணும் இல்லை. இன்றைக்கி மேற்கத்திய ஜோதிடத்தில் யுரேனஸையும் நெப்டியூனையும் ஆட் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு கணக்கை சொல்கிறோம், பட் அதுவும் தப்பான கணக்கு தான். அப்போ இன்றைக்கி நம்ம ஊரில் ஜோதிடம் எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குங்கிறத சொல்லலாம். சூரியன் வந்து கிரகமா? அது வந்து ஸ்டாரு, அது கிரகமே அல்ல. அப்போ சூரியனை வந்து நீங்கள் ஒரு ராசி கூட்டத்தில், ஒரு சூரியன் ராசி கட்டத்தில் இடம்பெறுது. சந்திரன் ஒரு கிரகமா? அது ஒரு உபகிரகம், சேட்டலைட், பூமியை சுற்றி வரக்கூடியது ஒரு சேட்டலைட். ஆக அதுவும் கிரகம் அல்ல. அப்போ சூரியன் சந்திரன் ரெண்டுமே கிரகம் இல்லை. அப்போ அது எப்படி கிரகத்தை கிரகாதி பலன் சொல்லும்போது சூரியனை சந்திரனை வச்சுக்கிட்டு எப்படி பலன் சொல்ல முடியும்? சரி, ராகு கேது இது ரெண்டும் கிரகமே அல்ல, எந்த வஸ்துவே அல்லது, ஒரு கற்பனை கோள்கள் தான் அந்த ராகுவும் கேதுவும். அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நம்ம ஜோதிடம் எப்படி சொல்கிறது? நீங்கள் எல்லாமே நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், ஈர்ப்பு விசையை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ராகுங்கிறது ஒரு பொருளே இல்லை, அது வந்து ஒரு நோடு, ரெண்டு நோடுன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் அப்போ ராகும் கேதும் கிரகம் இல்லை, அப்போ நாலு கிரகம் இல்லை, மீதி அஞ்சு தான் இருக்குது. சரி, பூமி ஒரு கிரகமா இல்லையா? பூமி எங்கேயாவது ஜோதிட கட்டத்தில் உண்டா? இல்லை. பூமியை வந்து அன்னைக்கு பூமி வந்து ஒரு கிரகமாகவே இங்கே பார்க்கல, அது மேலே இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, மற்றது தான் கிரகமாக வச்சுட்டு இருக்காங்க. ஆக இந்த ஐந்து கிரகங்கள் அதில் இல்லை, கிரகமாக இல்லை. ரைட்டு, இந்த கிரகங்களெல்லாம் நீ வச்சுக்கிட்டு இருக்க, ராகுவும் கேதுவும் கூட வச்சுக்க. புதிதாக வந்த யுரேனஸ் நெப்டியூன் சேர்க்கணுமா வேண்டாமா? அது சேர்க்கலை. நட்சத்திர கூட்டங்கள், மொத்தம் நட்சத்திர கூட்டங்கள் 27 நட்சத்திர கூட்டங்கள் தான் நம்ம பேசப்படுறோம், ஆனால் 88 நட்சத்திர கூட்டங்கள் ஆகாயத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி கேட்லாக், ஸ்டார் கேட்லாக்ல விஞ்ஞானிகள் சொல்கிறது 88 நட்சத்திர கூட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. இதில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அந்த 88 நட்சத்திர கூட்டங்களில் நீங்கள் 27 மத்திரம் எடுத்துக்கிட்டு கணக்கு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இது சரியாக இருக்க முடியாது. சரி, நீங்கள் இந்த நார்த் போல் சவுத் போல் கேட்டிருப்பீங்க. இப்போ நார்வே ஸ்வீடன்லாம் 6 மாதம் பகலாகவும் 6 மாதம் இரவாகவும் இருக்கக்கூடியது. அங்கே சூரிய உதயமே இல்லையே, 24 hours சன் இருக்கும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், இங்கே இருக்கும் இருக்கும். அப்போ அந்த நாட்டில் எப்படி லக்னம் சொல்கிறது? சொல்ல முடியாது. அங்கே எப்படி சொல்ல முடியும்? 24 hours சன் இருக்கும், உதயமே கிடையாது அங்கே, எப்போதும் இருக்கும். அப்போ அந்த நாட்டில் எப்படி சொல்கிறது? அதுவும் சொல்ல முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்கள் பலாபலன், கிரகங்கள் பலாபலன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ரொம்ப நீங்கள் இப்போ நான் சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு அன்சயின்டிஃபிக்காக தெரியலையா? பூமியில் பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் மாத்திரம் நீங்கள் கிரகத்தோடு சேர்த்து வச்சுருக்கீங்க. மொத்தம் இந்த 8 பிளானட்ஸை கிட்டத்தட்ட 180 சந்திரன்களுக்கு மேல் சுற்றி வருது. வியாழன் கிரகத்தை மாத்திரம் 60 சந்திரன்களுக்கு மேல் சுற்றி வருது. சாட்டர்ன் கிரகத்தை 40 சந்திரன்களுக்கு மேல் சுற்றி வருது. இது கிட்டத்தட்ட வியாழன் கிரகத்துக்கு கனி, கனிமீட், ஐரோப்பா அப்படிங்கிற 4 மிகப்பெரிய சந்திரன்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பூமிக்கு இணையான சந்திரன்கள் அது, பூமிக்கு இணையான சைஸில் இருக்குது. அதெல்லாம் இந்த 4 சந்திரன்களும் ஜூபிட்டரை சுற்றி வருது. இப்போ அந்த கணக்கெல்லாம் எங்கே இருக்குது? அன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல.
கலிலியோவுக்கு பிறகு தான் இந்த நாலு பெரிய மிகப்பெரிய சந்திரன்களும் டெலஸ்கோப் வந்த பிறகு அவர் கண்டுபிடித்த பிறகு அவர் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த நாலு சந்திரன்களும் அதில் என்ன ஏற்பாடு? ஜோதிடத்தில் ஈர்ப்பு விசையை பற்றி பேசினா அது ஒரு ஏற்பாடு இருக்கணும் இல்லை? அது இல்லை. கிட்டத்தட்ட 180 சந்திரன்கள் இந்த 8 பிளானட்ஸை சுற்றி வரக்கூடியது இந்த ஜோதிட கட்டத்தில் இடம்பெறவில்லை. ஆக ஜோதிடம் ஜோதிடம் சயின்ஸுன்னு சொல்கிறதுக்கு எந்த வகையிலையுமே நமக்கு வந்து இது இல்லை. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறாங்க. அதுதான் ஜோதிடம். ஜோதிடக்காரங்களில் போனால் இந்த கிரகத்துக்கு இந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், உபகிரகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி வஸ்துவால் ஆனது தான். இதில் இந்த கிரகத்தில் என்ன பொருள்கள் இருக்கோ அதே கிரகத்தில் தான் இன்னொன்று இருக்கும். சூரியனில் என்ன பொருள்கள் இருக்கோ அதே தான் எத்தனை நட்சத்திரங்கள்லையும் இருக்குது. ஆக ஒரு கிரகத்தினுடைய அந்த வஸ்து பொருள்கள் மாறும்போது வேணால் அதுக்கு டிஃப்ரெண்ட்டு குணாத் அம்சம் அடையலாம். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுக்கும் சந்திரன்களுக்கும் கிரகங்களுக்கும் ஒரே மாதிரி வஸ்துவாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன் என்பது சுத்தமாக இல்லை என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிரகத்துக்கு இந்த வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொய், அன்சயின்டிஃபிக்னு தான் சொல்ல முடியும். பொய்ங்கிறத விட அன்சயின்டிஃபிக்னு சொல்ல முடியும். இப்போ சூரிய உதயம் இருக்குது. சூரிய உதயம் நீங்கள் 6:50 சூரியன் இன்றைக்கி உதிக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் 6:50 நீங்கள் பார்க்கக்கூடிய சூரியன் அது 8 நிமிஷத்துக்கு முன்னால் இருந்த சூரியனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது சூரியனிலிருந்து ஒளி பூமியை வந்து அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. எவ்வளோ வேகத்தில் வருது? ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தால் கூட சூரியனிலிருந்து பூமியை வந்து ஒளி அடையிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். அப்போ குழந்தை பிறந்தோடனே டக்குன்னு சூரியன் ஒளி பார்க்குறான், அந்த எந்த கிரகத்தை பார்க்கணுன்னா அது 8 நிமிடங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சூரியனை தான் பார்க்குறோம். இப்போ ப்ராக்சிமா சென்டாரின்னு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்குது. சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு ஸ்டாரு ப்ராக்சிமா சென்டாரி அப்படின்னு ரெண்டு ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார்லேருந்து ஒளி பூமியை வந்து அடையிறதுக்கு 4.5 வருஷம் ஆகும். அப்போ நீங்கள் ப்ராக்சிமா சென்டாரியை பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸுக்கு முன்னால் இருந்த ஒரு ஸ்டார் தான் நம்ம பார்க்குறோம். இந்த 4.5 வருஷத்துக்குள்ளே அது வெடிச்சு சதறி இருந்தால் கூட நமக்கு தெரியாது. அப்போ இந்த கணக்கு எந்த வகையில் சாத்தியம்? 8 நிமிஷத்தை கழிச்சுக்கிட்டு நீங்கள் ஜோசிய கட்டத்தில் சொல்லுவீங்களா, இல்லை 8 நிமிஷத்தை ஆட் பண்ணி சொல்லுவீங்களா? இப்போ சூரியனுடைய உதயம் என்பது 8 நிமிஷத்துக்கு பின்னால் தான். எந்த ஜோசியனும் அந்த மாதிரி கணக்கை சொல்கிறதில்ல. ஸோ இங்கேயும் ஜோதிடம் ஃப்ளாப் தான், கதை தான். ஸோ அதனால் ஒரு கிரகமோ ஒரு சூரியனோ அந்த ஒளியை நம்ம உணர்றதுக்கு முன்னால் அது எத்தனை டிஸ்டன்ஸில் இருந்து வருது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் அந்த ஒரு இப்போ வியாழன் கிரகத்திலேருந்து 4 மணி நேரம் 8 மணி நேரம் ஒளி வர்றதுக்கு ஆகுது, 4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்க பூமி வந்து அடையிறதுக்கு. இந்த 4 மணி நேரத்தில் இதை நீங்கள் கழிக்கலை அப்படின்னு சொன்னால் 4 மணி நேரத்தில் சூரியனுடைய உதயம் எப்படி இது மாறுங்களா? மாறலாம் இல்லை. அதனால் இது வந்து ஒரு அன்சயின்டிஃபிக்கான மெத்தடுங்கிறது தான் நாம் வந்து சொல்ல முடியுது. இந்த கதிர்வீச்சு வந்து குழந்தைங்களை பாதிக்குது, பிறந்த குழந்தைங்களை. அது கணக்கிலே பெரிய பெரியார் சொன்ன கணக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எதை கணக்கில் எடுக்கிறீங்க? கர்ப்ப காலம் உருவானதுலேருந்து மூளை உருவாயிருது. ஒரு 2-3 மாதங்களே மூளை உருவாயிருது. நீங்கள் ஈர்ப்பு விசைன்னு சொன்னால் அந்த மூளையை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையினுடைய மூளையும் பாதிக்கும். அப்போ கர்ப்பம் தோன்றிய காலமாக அல்லது தலை வெளியில் வந்த நேரமா இல்லை உடல் முழுது வெளியில் வந்த நேரமா, எது நேரம், எந்த நேரத்தை வைத்து நம்ம குழந்தை பிறந்த நேரம்னு சொல்கிறது?
நீங்கள் சொல்கிற ஈர்ப்பு விசைன்னு சொன்னால் மூளை உருவான பிறகே ஏற்பட்டுரும், உள்ளுக்குள்ளே இருக்கும். இல்லை வெளியில் கலை வெளியில் வந்த பிறகு தான் நீங்கள் ஈர்ப்பு விசை வருதுன்னு சொன்னால் முழுசாக குழந்தை பிறக்கலை, தலை மாத்திரம்தான் வெளியில் இருக்காது, பிறந்ததாக சொல்ல மாட்டாங்க. முழு குழந்தையும் வெளியில் வந்த பிறகு தான் பிறந்த நேரத்தை கணக்கு பண்ணுறாங்க. அப்போ எது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? அதனால் அந்த வகையிலையும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய ஈர்ப்பு விசையினால் மனிதனுடைய குணாதிசயங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னால், எர்த்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே, எர்த்து ரொம்ப அதிக ஈர்ப்பு சக்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சதைக்குள்ளே தோலுக்குள் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ன கதிர்வீச்சுக்கு என்ன சக்தி இருக்குது? ஒரு காங்கிரீட்டு கட்டடத்துக்குள்ளே தான் இப்போ குழந்தைங்கள்லாம் பிறக்குது ஹாஸ்பிட்டலில். அப்போ காங்கிரீட்டு கட்டடத்துக்குள்ளே நுழைந்து அதை பொத்துக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு கதிர்வீச்சினுடைய தன்மை இல்லை, அதெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஃபீபிள் வரக்கூடியது, 0.00001 இல்லை, ஈர்ப்பு விசை கூட இல்லை. அந்த கதிர்வீச்சானது அல்லது வரும்போது காங்கிரீட் பில்டிங்கே பொத்துட்டு வர்றதுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, தாய்க்கும் அந்த டாக்டருக்கும் அல்லது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள ஈர்ப்பு விசையை அதிகம்ன்றாங்க. ஒரு கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஈர்ப்பு விசை, ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை உண்டு, உங்களுக்கு உண்டு, இந்த சேருக்கு உண்டு, இந்த பில்டிங்க்கு உண்டு, எல்லாத்துக்கும் ஈர்ப்பு விசை என்பது இருக்குது. ஆனால் அதை அளந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப மைல்டு, இருக்க முடியாது. ஸோ அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டருக்குள்ள ஈர்ப்பு விசையே குழந்தைக்கு அதிகமாக இருக்கும், அல்லது அந்த பில்டிங்கினுடைய ஈர்ப்பு விசையை குழந்தைய பாதிக்கும், அப்படியெல்லாம் இல்லை. ஸோ ஈர்ப்பு விசைங்கிறது கண்டிப்பாக தற்கறியப்படுது. அப்போ ஈர்ப்பு விசை இல்லைங்கிறீங்க, சந்திரன் வரும்போது, பௌர்ணமி வரும்போது, அமாவாசை வரும்போது கடல் பொங்குத எப்படி? அமாவாசை இந்த அமாவாசைக்கு தாங்காது இந்த ஆள் நோயாளி அப்படின்றாங்க, இந்த பௌர்ணமிக்கு தாங்காது போயிடும் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. பௌர்ணமியில் அமாவாசையில் மற்ற நாட்களில் சாகக்கூடிய ஆட்கள்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு மாற்றமெல்லாம் இல்லை ஒன்றும் பெருசாக. பௌர்ணமியில் யாரும் அதிகமாக செத்து போகல, அமாவாசையில் யாரும் அதிகமாக அமாவாசை அன்னைக்கு செத்து போகலை. ஈர்ப்பு விசை உண்டான சயின்டிஃபிக்காக உண்டு. சந்திரன் சூரியன் பூமி நேர்கோட்டில் வரும்போது கடல், இது அமாவாசை பௌர்ணமியும்போது வரும், அப்போ கடல் கொந்தளிப்பு நடக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது ஒரு லார்ஜர் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கடல்ங்கிறது ஒரு பெரிய லார்ஜர் சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸில் சந்திரனோட ஈர்ப்பு கொஞ்சம் கடல் பெருக்கை கொஞ்சம் அதிகமாக்கும். சரி, அங்கே அதிகமாக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சு பாருங்கள், அங்கே அதிகமாகுதுன்னு பாருங்க. பௌர்ணமி அன்னைக்கு கடல் கொந்தளிக்குது இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு பாருங்கள், எந்த வித மாற்றமும் இருக்காது. அப்போ லார்ஜர் சர்ஃபேஸில் தான் இதை ஆக்ட் பண்ணும், இந்த மாதிரியான சின்ன இடங்களில் இருக்காது. அப்போ அது மூளையும் பாதிக்கிறதுக்கான விஷயமில்லை, இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான். ஸோ ஈர்ப்பு என்பது வெறும் ஒரு மாயத்தோற்றம் மாதிரி தான் வச்சுக்கலாம். ஈர்ப்பு உண்மையாக இருந்தாலும் அந்த ஈர்ப்பெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஈர்ப்புங்கிறதும் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை தவிர இன்னைக்கு இந்த கிரகாதி பலன் சொல்லக்கூடிய எல்லா ஜோதிடர்களும் அறிவு, அதாவது இந்த கால்குலேஷன்ஸ், இவங்க என்ன கையில் வச்சுருக்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரில் ஏற்றி இவங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் துல்லியமாக கணிக்கும்னு சொல்லி கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இது நம்ம என்ன ஏற்றுறோமோ அது தானே வெளியில் வரும். அப்போ கம்ப்யூட்டர்லேருந்து ஏற்றி அதிலேருந்து ஒரு ரிசல்ட்டை நம்ம வாங்கி, தரவுகளை வாங்கி சொல்லும்போதும் ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை. அவங்க கணக்கு அவ்வளவு துல்லியமாக போடுறதாக ஒரு கணக்கு. அதனால் இது வந்து இல்லை,
ஜோதிடத்தினால். அதனால தான் பாரதியார் சொல்கிறார், என்ன சொன்னார் பாரதியார், ஜோதிடம் தன இகழ் வானநூல் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த ஜோதிடத்தினால் கெட்டு போகிறவர்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாரும், இந்தியாவில் உலக நாடுகளில் பூராவும் இந்த ஜோதிடத்தில் மயங்கி போய் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜோதிடத்தை நம்பி குடும்பங்களை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. ஒரு ஒரு சமயத்தில் ராணிமுத்தில் ஒரு பெரிய கட்டுரை வந்ததாக இதில் நான் படித்ததில், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவனுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்துருச்சு, ரெண்டாவது குழந்தையும் பெண் குழந்தை. அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப ஆசை, ஆண் குழந்தை வேணும்னு ஆசை. ஜோதிடத்துக்கிட்ட போய் ரொம்ப தொந்தரவு பண்ணான், அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டான், பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். வந்து பார்த்து ரொம்ப சீரு சிறப்புமாக வளர்த்தான். ஹாஸ்பிட்டலில் போனால் பெண் குழந்தை, மூணாவது பெண் குழந்தை பிறந்துருச்சு. உடனே ஒய்ஃப் மேலே பெரிய கடிஞ்சுக்கிட்டான், ஜோதிடன் தப்பாக சொல்லிட்டான்னு ஜோதிடக்காரன்ட்ட போய் பயங்கரமாக அவனோட சத்தம் போட்டான். என்ன சத்தம் போடுற, என்ன சொல், அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னேன், ஆனால் பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா. அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், இது உனக்கு பிறந்திருந்தால் ஆண் குழந்தை தந்தையாக தான் இருக்கும், இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டான். உடனே வந்து அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான், டைவர்ஸ் பண்ணிட்டான். இந்த அம்மாவும் வந்து ஸ்போர்ட்டிவாக வெளியில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இப்படியெல்லாம் ஜோதிடக்காரங்கள் இப்படி தான். அது ராஜா, ராஜா வந்து அரண்மனையில் வந்து ராஜா அரண்மனை ஜோதிடக்காரன் கூப்பிட்றான், ராணிக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு. அவன் சொல்லிட்டான், ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு, குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தையாக பிறந்துருச்சு. அந்த அரண்மனை ஜோதிடனை கூப்பிட அவனை சிறைச்சேதம் பண்ணிடுவேன், சொன்னதெல்லாம் தவறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கூப்பிட்டு, நீ சொன்னது தவறு, நீ அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு சொன்னார் ராஜா. ராஜா, நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் தண்டனை நிறைவேற்றுங்கண்ணா, என்னன்னு சொன்னான். அப்போ ராஜா சொல்கிறார், உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும்னா நீங்கள் ஆண் குழந்தை மேலே வாரிசுக்காக ஏங்குறீங்க, பெண் குழந்தை பிறக்கும்னு நான் இப்போவே சொல்லிட்டேன்னா உங்கள் அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே நீங்கள் மனம் நொந்து இருப்பீங்க, ஆகையினால நான் அந்த ராஜாவினுடைய மனம் நோக நான் விரும்பலை, ஆண் குழந்தை பிறக்கும்னு நான் சொல்லிட்டேன், ஆனால் உண்மையாக என்ன குழந்தை பிறக்குங்கிறத அரண்மனை விட்டத்தில் எழுதி கட்டி வச்சுருக்கேன், போய் பிரிச்சுட்டு வந்து பாருங்கள், அங்கே பெண் எழுதி வச்சுருக்கலாம். என்ன அது, இப்படி தான் ஜோதிடம். அதாவது சமயத்துக்கு தகுந்த மாதிரியான பதில் சொல்கிறது, உண்டா இல்லையா, ஆனா பெண்ணா, ஆண் அங்கே சொல்ல வேண்டியது உண்மையான இதுன்னு பெண்ணுன்னு எழுதி கட்டிட்டா சரியாக போயிடுமா? அப்போ ஓ, என்னுடைய மனசை நீ அறிந்து தான் அப்படி சொல்லியிருக்கிற, சரி உன்னை விடுவிச்சிடன்னு அவர் விடுவிச்சிருக்கார். இப்படி தான் சாதகமான விவரங்களை ஜனங்களுக்கும் அல்லது பெரிய பெரிய ஆட்களுக்கும் சொல்லி அவங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடக்காரர்கள் செய்துட்டு இருந்தாங்க. இன்னேற வரைக்கும் இந்தியாவில் ஒரு ஜோதிடக்காரன் சொன்னது கூட, கிரிக்கெட்டில் இருக்கட்டும், ஃபுட்பாலில் இருக்கட்டும், அரசு சம்மந்தமாக விஷயமாக இருக்கட்டும், ஒன்று கூட பலிதமாகலை. உலக ஜோதிடர்களெல்லாம் ஒன்று கூடி இது புவனேஸ்வரத்தில் ஒரு மாநாடு போட்டு அடுத்த அரசு யார், வாஜ்பாயாக இருக்குமா என்னான்னு சொல்லி அவங்க சொல்லி ஆமான்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஜோதிட காரணம் சொல்லுவது இன்ன வரைக்கும் பழிக்கலை. ஸோ அதனால் ஜோதிடங்கிறது ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான விஷயம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கணக்கு போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் எந்த கணக்கு எவ்வளவு துல்லியமாக போட்டாலும் அதுக்கு சொல்லக்கூடிய பலாபலன் அன்சயின்டிஃபிக். இது வந்து சாதாரணமாக நம்ம நடைமுறையில் நம்ம ஒரு பழக்க வழக்க தோஷத்தில் வந்த மாதிரி கல்யாணம்னா ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போகிறாங்களே தவிர அதில் எந்த விதமான அறிவியல் பூர்வமான தகவல்களும் இல்லை. இது ஒரு ஓவரால் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக ஜோதிட பற்றி சொல்லியிருக்கேன். இதில் கேள்விகள் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உள்ள ஆழமாக போக முடியும் ஏதாவது. அதே தேதியில் பிறந்த, இல்லை அதே தேதியில் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்தில் என்ன, 10-11க்குன்னா 10-11க்கு 5000 குழந்தைங்கள் பிறக்கும் இந்தியாவில். இது எல்லாத்துக்கும் ஒரே கேரக்டர் இருக்க முடியுமா, இருக்குதா? இல்லை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் மேலை நாடுகளில் விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் இல்லை. இது நமது நம்பிக்கை. ஒன்று, சுகுமார் கேட்ட கேள்வி இருக்குல்ல,
ஞான திருஷ்டியில் பண்ணாங்களான்னு. அன்றைக்கி எதையுமே பண்ணலை. சரி, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, கிளாடியஸ் தாலமி இந்த மூணு பேரும் கிமுவில் இருந்தவங்க. அவங்களுக்கும் இந்த கிரகங்களை பற்றி தெரிஞ்சிருக்கு. அப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்த ஐந்து கிரகங்களை பற்றி தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே எதுவும் அவங்களுக்கு தெரியல. பூமி சூரியனுடைய அதாவது பிரபஞ்சத்தினுடைய மையம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அரிஸ்டாட்டில் சொல்லிகிட்டு இருந்தார். அரிஸ்டாட்டில் பெரிய 300 நூல்களுக்கு மேலே எழுதின பெரிய மிகப்பெரிய ஒரு மேதைன்னு சொல்லலாம். ஆனால் அவர் கூட அரிஸ்டாட்டில் வந்து பிரபஞ்சத்தினுடைய மையம் பூமி, பூமியை தான் எல்லா இதுவும் சூரியன் கூட சுற்றி வருது, நட்சத்திரங்கள்லாம் சுற்றி வருதுன்னு சொல்லியிருந்தார். இதை இந்த அரிஸ்டாட்டிலியன் தியரியை தான் பைபிள் அப்படியே உள்வாங்கிடுச்சு. அப்போ பைபிள் உள்வாங்கிக்கிட்ட காரணத்தினால தான் கிட்டத்தட்ட 3000 வருஷம் இது கிமு அது அரிஸ்டாட்டிலின் பீரியட்லேருந்து வச்சுங்க 2000 வருஷத்துக்கு மேலே 16வது நூற்றாண்டு வரைக்கும் இதை யாருமே இந்த கொள்கையை அசைக்கலை. ஞான திருஷ்டியில் ஒன்றும் சொல்லலை. யாருமே எல்லாமே பிரபஞ்சத்தினோட மையம் பூமின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கோப்பர்னிக்கஸ்ங்கிற ஒரு பெரிய போலந்து நாட்டு விஞ்ஞானி வந்து, அவர் ஒரு மதகுருமார், அவர் வந்து இல்லை சூரியன் அது பூமி பிரபஞ்சத்தினுடைய மையம் கிடையாது, சூரியன் தான் மையம், அதை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் வருது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் காலத்தில் புத்தகங்கள் வெளியிட முடியல, சர்ச் ரொம்ப எகென்ஸ்டாக இருந்தது. பின்னால் கலிலியோ வந்து தூக்கி பிடிச்சார் அந்த விஷயத்தை. அதனால தான் அவர் இன்குஷனுக்கு போனார், மத விசாரணைக்கு உட்பட்டு. கடைசியில் அவர் 80 வயசு 90 வயசில் கூட கண்ணு தெரியாமல் இருக்கும்போது கூட அவரை வீட்டு காவலில் பூட்டி வச்சுட்டு கடைசியாக அவரை இறந்து போனார். அங்கே மதம் ரொம்ப கடுமையான இதாக இருந்தது. 330 வருடங்களுக்கு பிறகு ஜான் பால் டூ பீரியடில் தான் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுது. அவர் எப்போ ஜெயிலில் அடைச்ச பிறகு 330 வருடங்களுக்கு ஜான் பால் டூ வந்தார், இங்கே கூட வந்தார் சென்ட் தாமஸ் மவுண்ட்க்கு. அவர் பீரியடில் எஸ் பைபிள் ஏதாவது திருச்சபை தவறு பண்ணிவிட்டது, அவரை மன்னிக்கலான்னு சொல்லுது. இங்கேருந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, தேவலோகத்துக்கு பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க கலிலியோக்கு. எத்தனை பேரை புருனோவை கோப்பர்னிக்க சொன்னதை புருனோ இது பண்ணார், தூக்கி பிடிச்சார். அவர் ஒரு மதகுருமார், சர்ச்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவரை கடைசியாக நீ மாற்றிக்க முடியும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, மாற்ற முடியல. நடுத்தருவில் சங்கிலியால் பிணைத்து மோவாயில் ஆணி அடித்து எடுத்துகிட்டு போய் ஒரு மரக்கம்பத்தில் நிறுத்தி வைக்கோல் போட்டு கொளுத்தி விட்டான். இந்த மாதிரி ஏன்னா அரிஸ்டாட்டிலின் தியரியை வந்து பைபிள் ஏற்றுக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில். அதை உடைச்சவங்க கோப்பர்னிக்கஸ், கலிலியோ, கெப்ளர், பின்னால் வந்து எல்லாருமே அதை வந்து டார்வின் வந்து ஒரு உயிர்ப்பியலாளர், அது ஒரு பெரிய ரெவல்யூஷன். கத்தோலிக்க திருச்சபை, எல்லா கத்தோலிக்க திருச்சபை கிட்டத்தட்ட 200 கத்தோலிக்க திருச்சபை ஒன்றா கூடி இவருக்கு மன்னிப்பு கொடுத்துருக்காங்க, டார்வினுக்கு. டார்வின் இஸ் கரெக்டு, அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதில் ஒரு புது ரெசல்யூஷன் என்னன்னு சொன்னால், மதத்தை தனியாக பார்க்கணும், விஞ்ஞானத்தை தனியாக பார்க்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டான். இப்போ ஸோ விஞ்ஞானம் அது பாட்டுக்கு வளரட்டும், மதம் அது பாட்டுக்கு வளரட்டும், இதை அதை மிக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஸோ டார்வின் அதாவது உலகத்தில் டார்வினுடைய புத்தகம் 1200 காப்பி முதல்ல வெளியிட்டார், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸு வெளியிட்ட அன்றைக்கி ஈவினிங்குள்ளே முதல் அத்தனை காப்பிகளை விற்று தீர்ந்த ஒரு புத்தகம். அவ்வளோ பெரிய மேஜர் ரிவோல்ட்டே அவர் டார்வின் பண்ணார். இது சர்ச்சுக்கு எகேன்ஸ்டாக தான் நடந்தது. வில்பர்ட் ஆல்மன் சொன்னார், உங்கள் மடி மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்த குழந்தை ஒரு குரங்கு என்கிறான் டார்வின், இவனை நீங்கள் அலோவ் பண்ணலாமா, தெருவில் நடமாட விடலாமான்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ பண்ணது தான் இந்த விஞ்ஞானம். ஸோ இதுக்கான ஏராளமான உலகத்தில் நோபல் பரிசு வாங்கின கிட்டத்தட்ட ஒரு 40-50 விஞ்ஞானிகள் கையெழுத்து போட்டு ஜோதிடம் வந்து பொய்
இதில் எந்த விதமான சயின்டிஃபிக் விஞ்ஞான கூறுகளுமே இல்லை, அறிவியல் கூறுகளுமே இல்லை, இது வந்து ஒரு நம்பிக்கையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது சில நேரங்களில் இந்த 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 ப்ரோபகண்டா இருக்குல்ல, இது வந்து ஜனங்கள் மத்தியிலேருந்து போல, இது உண்மையான விஞ்ஞான ரீதியான ரீசன்ஸ் தெரியாத காரணத்தினால தான். அது தெரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வரவே வராது. அவன் வந்து கொடுத்த கடன் வராதுன்னு சொன்னால், ஓ ஒரு 10 ரூபா ஒருத்தன் கொடுத்தேன் அது வரல, அதை நினச்சிப்பார். அவர் தண்ணியில் உனக்கு தண்ணியில் ஒரு கண்டம் இருக்குது அப்படின்வான், அல்லது வாகனத்தில் ஒரு கண்டம் இருக்குன்னுவான். வாகனத்தில் கண்டம் இருந்து என்ன செத்தா போயிட்டான், எங்கேயாவது போகும்போது ஒரு என்றைக்காவது ஒரு வாகனம் ஓட்டினா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகத்தான் செய்யும், அதை நாம் அதை நினச்சிக்க வேண்டியது, ஓ அந்த கண்டத்திலேருந்து தப்பிச்சிடும் போல் இருக்குது அப்படின்னு. இப்படி தான் நடக்குது. ஹிட்லரே ஜோதிடக்காரனை நம்பிக்கிட்டு இருந்தான். ஹிட்லர் ஜோதிடக்காரனை நம்பி அவன் சொன்னான், நான் தவறான ஜோதிடத்தை நம்பி தான் படையெடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சொல்லியிருந்தான். சோவியத் யூனியனுடைய செஞ்சேனையனுடைய மதிப்பை எவ்வளோ குறைவாக மதிப்பிட்டுருக்கிறான் இப்போ ஜோதிடக்காரன். ஜோதிடன் வந்து நான் தவறான நாளில் படையெடுத்தது தான் ஹிட்லர் தோற்று போனான்னு சொன்னால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏசுராதர் பிறந்தும்போது வால் நட்சத்திரம் வந்திருக்கு, அதனால தான் வால் நட்சத்திரம் வந்து ஏசுநாதர் வருகையை சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. ஏசுநாதர் பிறக்கும்போது வால் நட்சத்திர அந்த கால்குலேஷன்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க, அது ஹேலி வால் நட்சத்திரம் தான் அப்போ வந்திருக்கு. இப்படி இருந்து இப்போ பின்னால் போகிறாங்க. கடைசியாக கண்டதுலேருந்து 71 வருஷத்துக்கு ஒரு தரம் வால் நட்சத்திரம் ஒரு தரம் வரும் அப்படின்னு இப்படி பின்னால் போய்கிட்டே போனால் அது கிட்டத்தட்ட இயேசுனுடைய பிறந்த அந்த நாளுக்கு வருது. ஸோ அதனால் அது வந்து இயேசுனுடைய பிறந்த நாளுகளில் அந்த இது இருக்குது. ஏன்னா அது ஒரு நாளில் போகாது, இன்றைக்கி தெரிஞ்சிட்டு நாளைக்கு போகாது, ஒரு பீரியடில் இருக்கும் அது. ஸோ அதனால் இயேசுநாதர் சில பேர் இயேசுநாதர் வருகை அறிவித்தது அந்த நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அது பிறந்த நாளில் தான் வந்ததாக இப்போ இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை. இந்த சார் சொன்னது என்னென்னா, தமிழ்நாடு ஆரியமயமாக்கப்பட்டது கிட்டத்தட்ட பல 2500 வருஷத்துக்கு முன்னாலே ஆயிடுச்சு. நீங்கள் பழைய புராணங்களில் வரக்கூடிய கடவுள்கள்லாம் திருமால் யார், திருமால் பற்றி பேசப்பட்டிருக்கு அன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி ஆரியமயமாக்கப்பட்டது அந்த ஆரியர்கள் காலத்தில் வந்த மிச்ச சொச்சங்களோட இதெல்லாம் கூட வந்திருக்கு. அதாவது ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குல்ல, இல்லை அது இல்லை மொத்தமே இங்கே இருக்கு. அதாவது அதாவது இது இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குல்லங்க, இதில் சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது நாலும் சமண இலக்கியங்க. ஒரே ஒரு மணிமேகலை மாத்திரம்தான் பௌத்த இலக்கியம். ஏன்னா இது பௌத்த இலக்கியங்கிறது வேணா இருக்கலாம், சமணம் கூட கிட்டத்தட்ட வந்தது தான். சமணம் வந்த பிறகு தான் இங்கே சைவம் வைணவம் தலைத்தோங்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் தான். அதனால தான் அந்த மதுரை மாறவர்மனா என்ன அந்த இவன் மதுரை அரசன் அவனை சைவமாக மாற்றி 8000 சமணர்களை கழுகில் ஏற்றினாங்களே கூன் பாண்டியனா அது. ஸோ அதனால் அப்போ இருந்திருக்கு அதெல்லாம். ஆரிய வருகை என்பது அந்த காலத்தில் அது இல்லை. கலண்டர் வந்து அவர் கணிச்சிருக்காரு. ஈவன் பூமியினுடைய சுற்றளவு முதற்கொண்டு ஆரியப்பட்ட நல்லா சயின்டிஃபிக்காக பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் ஜோதிடம் சொல்லலை. ஆனால் கெப்லர் இருக்கார், ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. ஆனால் அவர் கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவர் ஒரு ஜோதிடம் சொல்கிறார், நிறைய காசு சம்பாதிச்சிட்டார் கெப்லர். என்ன அதனால் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சில கோள்களை சொல்லி ஒரு சொல்ல வேண்டியதான், உங்களை பார்த்துட்டு உங்கள் முகம் இப்படி இருக்குது, ரைட்டு, நீங்கள் வந்து சாந்தமானவர், மூர்க்கமானவர் அப்படி பண்ணி ஏதாவது ஒருத்தர் சொல்லி விட்டான்னு வச்சுங்க, நான் முகத்தை பார்த்து சொல்கிறக்கூடிய ஒரு கலை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, உங்களுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே அது வேலை செய்யாதோ. அதில் அலங்கையில் தான் வான சாஸ்திரத்தை படிக்கிறதுக்காக பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த இப்போ நம்ம கலங்கரை விளக்கு இருக்குல்ல,
இது மாதிரி அதில் அந்த அரண்மனை பூசாரிகள் அது மேலே ஏறி டெய்லி ஸ்டார்ஸை வாட்ச் பண்ணுறது அது இதெல்லாம் இருக்குது. அப்போ சில தரவுகளை தயார் பண்ணி அந்த அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் வச்சுருந்துருக்காங்க. வச்சு அங்கே தான் ஜோதிடங்கள்லாம் வந்து உலக நாடுகள் மூலம் அங்கேருந்து தான் பரவுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அந்த அலெக்சாண்ட்ரியா நூலகமே எரிஞ்சு போச்சு, அது வேறு விஷயம், எரிச்சிட்டாங்க படையெடுப்பின் போது. ஸோ அது அங்கேருந்து தான் வெளியில் வந்திருக்கு. மாயன் கல்ச்சர் இஸ் வெரி ஓல்டு கல்ச்சர். இன்றைக்கி இல்லை காலண்ட்ரி கல்ச்சர்ஸ்னால் இப்போ கூட வந்தது சம்மந்தம் இல்லை. அதாவது மாயன் கல்ச்சரில் ஒன்றே ஒன்று என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இருக்குல்ல, இந்த கிரேட் பேர் அந்த ஸ்டார்ஸ் எல்லாம், அந்த ஏழு சப்தரிஷின்னு சொல்கிறோம் இங்கே இருக்குல்ல, அந்த ஸ்டார்களினுடைய கணக்கு கரெக்டாக அந்த இதில் இருக்குது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்டாக மாயன் காலன்ற பிரகாரம் இப்போ பெரிய டிபேட் வந்துச்சு. நான் கூட டிவியில் பேசினேன் வந்து ஆனால் இதில் வந்து அதெல்லாம் ஆமாம் வானசாஸ்திரம் கணிப்பு. நாம் ஏற்கனவே சொன்னேன், அவங்க கணித்ததெல்லாம் தப்பு இல்லை. சேட்டன் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வருது, வியாழன் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வருது, இப்படிங்கிறத கணிப்பெல்லாம் அன்றைக்கி அளந்து பார்த்து தான் வச்சுருந்துருக்காங்க. அதன் பேரில் ஜோதிடம் சொல்வது தான் தவறுன்னு சொன்னோம். இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ வால் நட்சத்திரம் வருதுங்கிறது 71 வருடங்களுக்கு ஒரு தடவை வருது. ஹாலிங்கிறவர் கண்டுபிடிச்சார் இது இந்த வால் நட்சத்திரம் தான். வால் நட்சத்திரம் 71 வருஷத்துக்கு வருது உண்மை. ஆனால் வால் நட்சத்திரம் வந்தால் ராஜாக்கள் சாவார்கள், அரசு மாறும், நாட்டில் வந்து வேறு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அது நாம் சாதாரணமாக யூகித்து சொல்கிற சில விஷயங்கள், அல்லது ஏதாவது இப்போ மார்ஸுக்கு போர்க்கடவுள்னு பேர். மார்ஸ்னாவே கிரேக்க நாட்டினுடைய போர்க்கடவுள்னு பேர். மார்ஸ் வெளியில் தெரியும் சிகப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா ரெட் ஆக்சைடு இருக்கிறதுனால அது சிகப்பு ஒளி கொடுக்குது. இது ஊர் தீ, அது அந்த நட்சத்திரம் தெரியும் போது ஊரில் தீ பிடிச்சதுன்னா அதுக்கு மார்ஸ் தான் காரணம் அப்படின்னு அந்த காலத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. போர் ரத்தம் சிந்துற மாதிரி இருக்குது அது, அந்த ஒளி. அதனால் மார்ஸ் தெரியும் போது போர் மூலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு 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 உண்மை, மார்ஸுங்கிறது சிகப்பொளி கொடுக்குறதுங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அது வந்தால் ஊர் தீக்கரையாகும், போர் மூலங்கிறது வந்து நாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம். இதுதான் இந்த விஷயங்கள். அது மாதிரி வால் நட்சத்திரம் வருதுங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச உண்மை, அது வந்தால் வேறு மாதிரி இருக்கும். இது நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது. ஒரு வால் நட்சத்திரம் வந்தால் கெட்டது நடக்குங்கிறது நம்ம ஊர் சொல்கிறது. வால் நட்சத்திரம் சைனாவில் என்ன சொல்கிறான்னா, இது மிகப்பெரிய ஒரு தொடப்பம், மனிதனுடைய துன்பத் துயரங்கள்லாம் அது துடைத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இதில் இருக்குது. ஸோ பழக்கங்கிறது வந்து வேறு, உண்மைங்கிறது வேறு. ஒரு உண்மையின் மேலே சில பொய்யான கட்டுமானங்களை கட்டி வச்சுருக்காங்க இப்போ இன்றைக்கி உள்ள சமுதாயத்தில். இதை என்றைக்கு ஒழிக்கணுமோ அன்றைக்கி தான் வந்து ஒரு சயின்டிஃபிக் அவுட்லுக்கான ஒரு சொசைட்டியை நம்ம மீட்டெடுக்க முடியும். இது தொடர்ந்து பிரச்சாரம்தான். அதாவது எதிர்காலத்தைன்னா எந்த காலத்தில் விவசாயம் பண்ணலாம், எப்போ மழை வரும், எந்த மாதிரி இருக்குன்னு அன்றைக்கி தெரியாது ஜனங்களுக்கு. அப்போ அரசன் சொல்லுவான், இப்போ வந்து விதை விதைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்போ ஒரு பெரிய இல்லை. முதல்ல வந்து இந்த ஜாதகம் பார்க்கறதுக்காக ஜோதிடம் ஆரம்பிக்கிறது இல்லை, அது ஒரு விஞ்ஞான அடிப்படை. எங்கெங்கே கோளினுடைய பொசிஷன் எங்கெங்கே இருக்குது, இதனால் நாம் வந்து முதல்ல நான் அதை சொன்னது தான் திருப்பி அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான். பின்னால் அரண்மனை பூசாரிகள்
இந்த இருப்பிடங்களை வைத்து கொண்டு உனக்கு நல்ல காலம் பிறக்கும் கட்ட காலம் பிறக்கும்னு அப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆனால் ஜோதிடத்துக்காக அவங்க கண்டுபிடிக்கலை. நேற்று கூட ஒரு ஜோதிடன் பேசிகிட்டு இருக்கிறார். இதில் சிதம்பரத்துக்கு மேலே வந்து எந்த சேட்டலைட்டும் க்ராஸ் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் நிற்கிது, கொஞ்ச நேரம் நிற்க, அது வந்து அந்த ஈர்ப்பு விசை அங்கே இருக்குது. இது எப்படி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அது வந்து ஒரு பாயிண்ட்டுன்னு. பூமியில் எல்லாமே ஒரே பாயிண்ட்டு தான். ஒரு ஸ்பெரிக்கல் கோளத்தில் அதாவது இப்போ பிரமிடு மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, இது கூர்மையாக இருக்கிறது ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்பெரிக்கல் பாடியில் எந்த பாயிண்ட்டு? எல்லாமே ஒரு எல்லாமே தான் சார்பு தான். நம்ம இங்கே மேலே நிற்கிறோம்னா அமெரிக்காவில் இருக்க அப்போ தலைகளாக நிற்பானா? அமெரிக்காவில் இருக்கிற மேலே தான் நிற்பார். அது இட்ஸ் எ சார்பு தான். அதனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு கீழே தொலை போட்டால் பூமியினுடைய மையத்துக்கு போய் அந்த மோல்டன் அயன்கிட்ட தானே போவோம். நீங்கள் எந்த பாயிண்டில் இருந்து தொலை போட்டாலும் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய மோல்டன் லாவாவில் தான் போய் முடியும் அது. அதனால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஏதாவது ஈர்ப்பு விசை இருக்கணும்னா அங்கே ஏதாவது பூமியை மேலே இழுத்தா தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கான். முடிவும் கிடையாது அது மாதிரி. அதனால் அது இந்த சிதம்பரம் கோயிலுக்கு மேலே தான் இருக்குது. அதில் எத்தனை ஓடெல்லாம் இருக்குது, அது எதனால் அந்த ஓடு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு சொல்கிறான். இருக்கிற விஷயத்துக்கு அவர் கணக்கை சொல்கிறாரு. அதுக்கு ஏதோ இந்த தங்க ஓடுகள் இருக்குல்ல, அது எத்தனை ஓடு இருக்குது, அந்த ஓட்டு இவ்வளோ ஓடு வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாரு. நம்ம எந்த விதமான கணக்கும் போடலாம். கணக்கில் எப்படி வேணாலும் கணக்கு போடலாம். இங்கே தாம்பரத்தில் ஒரு நாடு ஜோதிடம் ஒருத்தர் ஆள் இருக்கான். அந்த இது நிறைய இருக்கணும். அதெல்லாம் நம்ம போய் என்கொயரி பண்ணி இது பண்ணணும்.